ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எண்ணெய் சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதுல ஒரே ஒரு சிட்டிகை கடுகு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு 4 இல்ல 5 சிகப்பு மிளகாய் போட்டுக்கோங்க. இது உங்க கார அளவுக்கு ஏத்தபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாதி வறுபட்டு இருக்கிறப்ப 1 அரைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்ல பொன்னிறமா வறுபட்டு வாசனை வந்தோடனே இதை எப்படியே நிறுத்திட்டு ஆற வச்சிடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் காய வச்சுக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 4-5 கருவேப்பிலை இலைகள், 2 கப் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம். இந்த வெங்காயம் நல்ல பிங்க் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பிங்கா வதங்கினதும் இதுல 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து உங்க கார அளவுக்கு ஏத்தபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தோம், இப்ப தக்காளிக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்ச உடனே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கிற புளி எடுத்து 10 நிமிஷம் 2 கப் தண்ணியில ஊற வச்சு புளிய கரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நம்ம வறுத்து ஆற வச்சது நல்லா பொடி பண்ணிருக்கேன். இப்போ இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. பொடியை சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை போட்டுட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். கொதிக்க வச்சோம்னா வாசனை போயிட்டு ஒரு மாதிரி கசப்பு தட்டின மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 2 கருவேப்பிலை இலைய சின்னதா கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கடைசியில சேர்த்தோம்னா. இப்ப நம்மளோட பொடி போட்ட வெங்காய வத்த குழம்பு தயார். வாணலியில நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை காய வச்சுக்கோங்க. அதுல 1 சிட்டிகை அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 சின்ன பீஸ் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதுல நம்ம வந்து மிளகு, மிளகா, அப்புறம் சுக்கு 3 ஆட் பண்ண போறோம். சோ உங்க டேஸ்டுக்கு ஏத்தபடி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட 10 மிளகாய் கிட்ட போட்டுக்கலாம். இதுவும் உங்க கார அளவுக்கு ஏத்தபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலைய முந்தின நாளே நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை மிளகு எல்லாமே வெடிக்கும், சோ பார்த்து பண்ணுங்க. இதோட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் குப்பர தேங்காய் சேர்க்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இருந்ததுன்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்ல பொன்னிறம் ஆகணும், இந்த கருவேப்பிலை வந்து நல்ல முறமுறன்னு ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்க போறோம். சத்தம்லாம் அடங்கி தேங்காய் நல்ல கோல்டன் கலர் ஆயிட்டு இந்த மாதிரி இந்த கருவேப்பிலை ஒரு முறுமுறுன்னு சத்தம் வர்றப்ப இதை எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தட்டுல பரப்பி வச்சு ஆற வச்சுக்கோங்க. அதே வாணலியில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 சிட்டிகை அளவுக்கு சீரகம், 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், 2 சிட்டிகை அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோடனே பொடியா நறுக்கின வெங்காயம் ஒண்ணு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி கிடைக்க 1 துளி உப்பு சேர்க்கிறேன். வெங்காயம் நல்லா பிங்க் ஆனோடனே 2 தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள். இது உங்க கார அளவுக்கு ஏத்தபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சதும் இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி விழுது சேர்க்கிறேன். உங்ககிட்ட புளி விழுது இல்லைன்னா 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து 2 கப் தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி அதை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த ரெடிமேட் புளி விழுது எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கறதுக்கான ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மேல ஐன்னு வருது பாத்தீங்களா, அதை பிரஸ் பண்ணீங்கனாலும் போகலாம் அந்த வீடியோக்கு. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம வறுத்து வச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் நல்ல ஆறி ரெடியா இருக்கு. இதை நம்ம இப்ப பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டா கொற கொறப்பா பொடிச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் மேல பிரிஞ்சு வர்றப்ப இந்த பொடியை சேர்த்துடுங்க. இந்த பொடியை சேர்த்து நல்லா கலக்கி ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா வாசனை போயிடும். எண்ணெய் மிதந்து வரப்ப இதுல ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நம்மளோட சுவையான கருவேப்பிலை குழம்பு தயார்.